வணக்கம் எல்லாரும் நலமா இன்று ஏடிஹெச்டி உள்ளிட்ட சில கேள்விகளுக்கான பதில்களை காணலாம் முதல் கேள்வி கார்னிவோ டயட் பற்றி கேட்டிருக்காரு கார்னிவோர் டயட் அப்படிங்கிறது முழுக்க இறைச்சி மட்டும்தான் இறைச்சி எடுப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக முட்டை அவ்வளோதான் எடுப்பாங்க எல்லாம் அதில் கிடையாது ஸோ இந்த டயட்டில் வந்து ஐபிஎஸ் குணமாகும் ஆன்சைட்டி குணமாகும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கே இது ஸ்டடியில் படிச்சிருக்காரு அட்டருக்கு இது போக வந்து இவருக்கு என்ன கேள்வின்னா இந்த கார்னிவோர் எடுக்கிறப்ப வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்க முடியாது அதனால் வந்து என்ன பவுடர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ முதல்ல உங்கள் ரெண்டு கேள்விமே முரணானது ஒன்றுக்கு ஒன்று முரணானது அதாவது கார்னிவோர் டயட் எடுத்தால் உங்களுக்கு சப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய எந்த டயட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே வைட்டமின் டி மட்டும் சன்லைட்டில் வர்றது அதே தவிர மற்ற அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே அந்த டயட்டை வந்து கொடுக்கணும் ஸோ அது கொடுக்கல அப்படிங்கிறப்போ பவுடர் எடுக்கிற சப்ளிமெண்ட் பவுடர் எடுக்கிறான்னு ஏன் அந்த இது தாட்டு வந்து வருது ஸோ அப்போ அந்த டயட்டில் வந்து ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் காரணி ஒரு டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டு அந்த அளவுக்கு வேண்டியதில்லை அதில் வந்து அதில் வைட்டமின் சி இல்லை அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கார்னிவோர் டயட்டில் வந்து எஸ்கிமோஸ் இருக்காங்க அவங்க இது ஈரில் பச்சையை சாப்பிடுவாங்க அதில் வந்து அவங்களுக்கு வைட்டமின் சி வந்து கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அதில் கிளைகோஜன் வந்து அந்த பச்சையை அதை மீட்டு சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற கிளைகோஜன் வந்து அவங்களுக்கு அதில் கார்படிவில் வந்து சேரும் உங்களுக்கு நம்ம அப்படி பண்ண மாட்டோம் நம்ம சமைச்சு நம்ம சந்தையில் கிடைக்கிற மீட்டு தான் வாங்குவோம் ஸோ தூய்மையான காரணி ஒரு டயட்டு நம்மளுக்கு அவங்க ஆதிக்குடிகள் இருக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அப்படி இல்லைங்கிறப்ப நம்மளுக்கு இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் வந்து வரும் ஸோ நீங்கள் நார்மல் பேலியோ கீட்டோவை எடுங்க அதுலேயே வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் குணமாக ஆன்சைட்டிக்கு வந்து நீங்கள் கீட்டோ பேலியோ அது கூட வந்து வாக்கு உடல் பயிற்சி அப்புறம் வந்து தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னால போதும் நான் வந்து கார்னி ஒரு வந்து அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை சரி இன்னொரு கேள்வி வந்து க்ரீக் யோகட் வந்து கிடைக்கிறது இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மல் தயிரை இந்த மாதிரி ஒரு சீஸ் கிளாத்தில் வந்து எடுத்து அதை வந்து வடிகட்டினீங்கன்னா அதுதான் நீங்கள் நைட்டு அதில் தயிர் ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தயிர் அதுக்குள்ள ஊற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அதை கெட்டி தயிர் வந்து மேலே தேங்கி நிற்கும் கீழே இருக்கிற அந்த அது இது வந்து இந்த வே தண்ணி அவ்வளோதான் ஸோ நீங்கள் அந்த மேல் இருக்கிற அந்த தயிர் எடுத்தால் அதுதான் க்ரீ க்ரீக் யோகட் எளிதில் வீட்டிலேயே தயாரிக்கலாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து இருக்குது க்ரீக் யோகாட் எப்படி பண்ணுறதுங்கிறது ஸோ நார்மல் தயிர் இருந்தால் அதை வச்சு நம்மளே க்ரீக் யோகட் வந்து பண்ணிடலாம் ஈஸியாக சரி அடுத்த கேள்வி வந்து இந்த கேள்வி கேட்டங்களோட பொண்ணு வந்து ஒம்பது வருஷம் ஆகுது அவங்களுக்கு வந்து இந்த எஸ்எல்டி ஸ்பெஷல் இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் கற்றுக்குள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்புறம் ஏடிஹெச்டி அதாவது அட்டன்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இது இது வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்புறம் வந்து அவங்க இது தயிர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க வெள்ளை சாப்பாடு மட்டும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க வெஜ்ஜு நான்வெஜ் இல்லை அது கிரே ஸ் நெயில் வருது தூக்கம் வர்றதில்ல ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பேழியோடு சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து மூணு விதமான பிரச்சனை வந்து இதில் வந்து வர்றது ஒன்று வந்து எதையுமே சரியாக கவனம் செலுத்த மாட்டாங்க அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அப்புறம் இம்பல்சிவ் தோணுது வந்து டக்குன்னு வந்து பண்ணிடுவாங்க ஏடிஹெச்டியில் வந்து இது எல்லாமே ப்ராப்ளம் வந்து வரும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண பண்ணுறது கஷ்டம் ஈஸி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க அன்ஆர்கனைஸ்டாக வந்து இருப்பாங்க கே நம்ம பேசுகிறது வந்து கேட்குறது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் குயிக் டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏ ஏடிஹெச்டியோட பிரச்சனைகள் அது பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த அம்மா சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் வந்து வரும் ஸோ ஏடிஹெச்டியில் வந்து அவங்க வந்து வேறு விஷயத்தை இருப்பாங்க நம்ம அவங்க ப படிக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வேறு எதையும் இருப்பாங்க அதனால தான் வந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம வந்து என்ன நினச்சிப்போம் அவங்க கான்சன்ட்ரேட் வேணும்னே பண்ணுறதில்ல நினச்சிப்போம் ஆனால் அப்படி இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்க வேறு எதையோ தாட்டில் அவங்க மைண்டு வந்து ஈஸியாக டைவெர்ட் வந்து ஆயிரும் ஸோ ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா ஏடிஹெச்டியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ரொம்ப கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது ஸோ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ட்ரைட்டோஃபான் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் வந்து இந்த ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து குறைவாக இருக்குது இந்த ட்ரைட்டோஃபான் இருந்து தான் வந்து டோஃபமைன் நார்ட்ரலின் அப்புறம் செரட்டோனின் மூன்றுமே வந்து அட்டன்ஷன் லேர்னிங் அப்புறம் தூக்கம் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அது வந்து முக்கியமான விஷயம் ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரைட்டோஃபான் டெஃபிஷியன்சினால் தான் அவங்களுக்கு இத்தனை ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு ஒரு ஆய்வில் வந்து சொல்கிறாங்க இந்த ட்ரைட்டோஃபான் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் டர்க்கி இந்த ரெண்டுலேயுமே நிறைய இருக்குது இறைச்சிகள் நிறைய இருக்குது முட்டையில் இருக்குது ஃபிஷ்ஷில் இருக்குது பால் பொருட்கள் வந்து இருக்குது அப்புறம் சில வகை நட்ஸு உதாரணமாக ஆல்மண்ட்ஸு இதில் வந்து இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே பேலியோ பொருட்கள் தான் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து இந்த ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் ஹை டயட்டை வந்து கொடுக்கணும் ப்ரோட்டீன் கூடுதலாகிற டயட் வந்து கொடுக்கணும் குறிப்பாக சிக்கன் டர்க்கி வான்கோழி முட்டை இது வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து அவங்க தயிர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அவங்களுக்கு ஏதோ நீங்கள் உங்களுக்கு சிக்கன் அந்த மாதிரி எடுக்கலைன்னாலே இந்த சூப் மாதிரியாச்சும் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு சூப் மாதிரி சிக்கன் சூப் மாதிரியாச்சும் பண்ணி அதை வந்து தூக்கத்தில் கொடுக்க ஆரம்பிங்க அதை வந்து அவங்க குடிக்க வைங்க வேறு எதுலையே சூப்பில் வந்து சிக்கன் சூப்பில் வேறு எல்லாம் போட்டு எதுவும் உங்களுக்கு உணவுல அவங்க இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுங்க பாதாம் வந்து அரைச்சி இந்த ஆல் பேஸ்ட்டு ஆல்மண்ட் பட்டர் அந்த மாதிரி பண்ணி எதுலேயே சிங்கோடு போட்டு கொடுக்கலாம் ஸோ பால் தயிர் அப்புறம் வந்து முட்டை சிக்கன் இது வந்து அவங்க நிறைய வந்து எடுத்து ஆகணும் ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் இந்த மெலட்டோனின் வந்து தூக்கத்துக்கு தேவையானது அதுக்கு வந்து பிஸ்டாச்சியோ அந்த பிஸ்தா பருப்பு அப்புறம் வந்து வா வாழைப்பழம் அப்புறம் இந்த சால்மன்கர் மீன் ஒயிட் மஷ்ரூம்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் பிஸ்டாச்சியோ வந்து குறிப்பாக வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் கான்ல வந்து இருக்குது கான் வந்து ஒன்பது வயசு குழந்த ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ மக்காச்சோளம் கூட கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் செரட்டோனின் உறக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான உணவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய உணவுகள் தான் ஆல்மண்ட்ஸு தண்ணி நிறைய குடிக்கணும் வாக்கிங் போகணும் ஸோ நீங்கள் குழந்தைக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வச்சு ஆகணும் அவங்க சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஸோ இதோ பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து கொடுங்க அப்புறம் வந்து மெதுவாக வெளியில் கூட்டிகிட்டு போங்க வாக்கிங் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க அவங்க வீட்டுக்குள்ளேயாச்சு உடற்பயிற்சி வெளியில் போனால் டிஸ்ட்ராக்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயாச்சு அவங்க இந்த உடற்பயிற்சியை மெதுவாக வீட்டில் தோட்டத்தில் அந்த மாதிரி எதோ பண்ண வைங்க ஆல்மண்ட்ஸ் வந்து கொடுங்க ஹை ப்ரோட்டீன் டயட்டு அப்புறம் வந்து இந்த மற்ற இது ரைஸும் கூட தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வயசு சின்ன வயசு தான் ஆகுது ஸோ ரைஸு அப்புறம் வந்து இந்த கிழங்குகள் அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஃபுட்டில் நீங்கள் அது வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் இதன் மூலமாக பெருமளவில் வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியும் நிறைய மூளை சார்ந்த பிரச்சனைகள் உதாரணமாக வந்து இந்த காக்கை வெளிப்பு பேலியோவில் வந்து கீட்டோவில் வந்து சரி ஆகுது ஸோ அதுக்கு ஏடிஹெச்டிக்கு வந்து ஏன் அதுக்கு உதவாதுன்னு எனக்கு தெரியல ஸோ ப்ரோட்டீனில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரான் கனெக்ஷன்ஸு கம்யூனிகேஷன்ஸு சிறப்பாக இம்யூ இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து ஏடிஹெச்டிக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டெஃபினெட்லி பேலியோ வந்து மெயின்டெனன்ஸ் பேலியோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த கேள்வி வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு பேலிகள் வந்து ஆன்சைட்டி டிப்ரஷன் ஓசிபியெல்லாம் குணமாக கேட்டிருக்காரு நாங்கள் ஏடிஹெச்டிக்கு முன்பு சொன்ன பதிலை வந்து படையுங்க இட் ஹெல்ப் பேலியோவோட உடற்பயிற்சி அப்புறம் சப்ளிமெண்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெக்னீஷியம் எடுக்கலாம் மெக்னீஷியம் வந்து உங்கள் நரம்பு மண்டலத்தோட நன்மைக்கு வந்து நல்லது அப்புறம் வந்து இந்த வைட்டமின் டி த்ரீ அதுவும் வந்து உதவும் ஸோ நல்ல உறக்கம் உடற்பயிற்சி மெடிடேஷன் இதெல்லாமே வந்து இது பேலியோ டயட்டு எல்லாமே நிச்சயமாக சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துக்கு வந்து உதவியாக இருக்கும் சரி அடுத்தது வந்து நாலு முட்டை எடுக்கிறேன் முட்டை எடுத்தால் வந்து அது இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ட்ராக்லைசரேடாக ஆயிரும் ஸோ எத்தனை கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க நாலு முட்டையில் ஒன்றுமே கிடையாது எல்லாேருமே இங்கே நாலு முட்டை எடுக்கிறவங்க தான் சில பேர் ஏழு எட்டு முட்டையெல்லாம் எடுப்பாங்க ஸோ நீங்கள் தாராளமாக ஒன்று புரோட்டீன் எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு நைன்ட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் வந்து நார்மலாக வந்து வரும் எயிட்டி ரெக்கமெண்டட் வந்து எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து ஓகே ஸோ அதிக ப்ரோட்டீன் எடுத்து நீங்கள் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து இதாகிடும் பட்டு ட்ரைகுலிசரைட்டுக்கு வந்து முக்கியமான காரணம் கார்போஹைட்ரேட் தான் ப்ரோட்டீன் வந்து கிடையாது அதனால் நாலு மூட்டை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இருபத்தி நாலு அடுத்த கேள்வி இருபத்தி நாலு மணி நேரம் மிரதம் இருப்பதால் குடல் அடைப்பு அல்லது குடல் ஒட்டுப்படுதல் இண்டஸ் இன்ட்ரல் அப்ட்ரக்ஷன் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா இல்லை நிச்சயமாக கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த மாதிரி யாருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஃபாஸ்டிங்கில் அந்த பிரச்சனையே கிடையாது எதுக்கு குடல் வந்து அடைக்குது ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி அடுத்த கேள்வி மூளைக்கு குளுக்கோஸ் வேணும் கார்போஹைட்ரேட் ப்ரொவைட் குளுக்கோஸ் டு ஓர் பாடி பேலியோ ஃபுல் ஃபாலோ பண்ணால் பிரெயின் செல் டேமேஜ் ஆகி மெமரி லாஸ் ஆகும் எப்படி யார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்கன்னு தெரியல பேலியோவில் வந்து நீங்கள் நாற்பது கிராம் முப்பது கிராம் வரைக்கும் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க நாங்கள் வந்து இந்த ஜீரோ கார்போஹைட்ரேட் வந்து பரிந்துரை பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் அதுலேயே வந்து வந்துடுது நீங்கள் அது போக வந்து நீங்கள் இந்த கடினமான உடற்பயிற்சி நம்ம இந்த மரத்தான உரது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கார்பை அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம் ஸோ பேலியோவில் கார்போஹைட்ரேட் கிடையாதுங்கிறது இல்லவே இல்லையே நாங்கள் வந்து கொடுக்குறோமே நீங்கள் பேலியோடேட்டு ஷார்ட் எடுத்து பாருங்கள் பாதாம் கொடுத்துருப்போம் பால் கொடுத்துருப்போ பாலில் கார்போஹைட்ரேட் வந்துருக்குது அப்புறம் காய்கறிகள் இருக்குது ஸோ எதில் வந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்க பேலியெல்லாம் இருக்குது முப்பது நாற்பது கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கலான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி குறிப்பாக வந்து ஃபைபர் இருக்கிற உணவுலாம் எடுக்க சொல்லிட்டு தான் இருக்கிறான் ஸோ அதனால் பிரெயினுக்கு க்ளுக்கோஸ் வேணும் ஆனால் கா டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எசன்ஷியல் கார்போஹைட்ரேட்ஸ்னு எதுவுமே கிடையாது நீங்கள் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் டெக்னிக் தியர்டிக்லாம் சொல்கிறேன் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் மூளை உங்கள் லிவர் வந்து உங்கள் ஃபேட்டை பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி கீட்டோனை கன்வெர்ட் பண்ணி உங்கள் மூளை வந்து அது வந்து இதாக பேர் குளுக்கோஜின்னாஜெனசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது ஸோ அது தேவையான குளுக்கோஸ் வந்து அது உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சரி காலை உணவு ராஜா பழம் மதிய உணவு மந்திரி பழவும் இரவு உணவு பிச்சைக்காரன் இப்பளவும் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சரி பொதுவாக வந்து காலையில் அவ்வளோ ஹெவியாக எப்படி சாப்பிட என்னால் காலையில் வந்து ஆஃபீஸுக்கு போனேன் இல்லையா அவ்வளோ ஹெவியாக சாப்பிட முடியுமா நைட்டு தான் வேலைக்கு போயிட்டு பசியோடு வருவீங்க அப்போ வந்து நைட்டு வந்து கம்மியாக சாப்பிட்டா எப்படி இருக்கா ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக தலகிலாம் வந்து இருக்கு கா நான் இப்படி மீல்ஸில் வந்து இப்போ வந்து எல்லாருமே காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறோன்னா காலையில் சாப்பிட்டு மத்தியானம் பசி தாங்கிற அளவுக்கு நல்லா சத்தான உணவை சாப்பிட்டுட்டு போய் மத்தியானம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நைட்டு வந்து ஒரு நல்லா பசி பயங்கர பசியோட எல்லாருமே வருவோம் வந்து சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தூங்காமல் வேறு எதோ வேலை செஞ்சுட்டு அப்புறம் தூங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தவறான எல்லாம் வந்து நம்பிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம் ஓகே நன்றி நண்பர்களே நாளை சந்திப்போம் வணக்கம்